தமிழ் மக்களின் விடுதலைக்கான போராட்டத்தை ஆரம்பித்து வைத்தவர்களில் முக்கியமான போராளி என அறியப்படும் பொன்னுத்துறை சிவகுமாரனின் 41வது சிராத்த தினம் இன்று வெள்ளிக்கிழமை நினைவு கூறப்பட்டிருந்தது. யாழ் உரும்பிராயில் அமைந்துள்ள அன்னாரது உருவ சிலைக்கு வடமாகாண சபை உறுப்பினர்களான எம் கே சிவாயிலிங்கம் மற்றும் அனந்தி சசிதரன் உட்பட பலர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தியிருந்தனர். தமிழ விடுதலை போராட்டத்திலே, குறிப்பாக ஆயுத போராட்டத்திலே ஈடுபட்ட போராளியான அமரர் பொன்னுத்துறை சிவகுமாரன் தன்னுடைய இன்னுயிரை, அந்த வீர தியாகம், அந்த வீர மரணம் அடைந்த தினம் இன்றைக்கு 41 வருடங்களுக்கு பின்னர் இன்றைய தினமாகும். அவர் தமிழாராய்ச்சி மகாநாட்டிலே ஒரு தொண்டனாக கடமையாற்றி, தமிழாராய்ச்சி மகாநாட்டிலே போலீசாருடைய அத்துமீறிய துப்பாக்கி சூட்டினால் 9 பேர் மரணமானதை தொடர்ந்து அவர் தீவிரவாதத்தை மிக கடுமையாக நாடியதனுடைய விளைவுதான் தியாகி சிவகுமாரன் இந்த போராட்டத்திலே வீர மரண முதலாவது போராளியாக, தன்னுடைய வீரம் தற்கொலை செய்து கொண்ட முதலாவது போராளியாக தன்னை பதிவு செய்து கொண்டான். அது அந்த நேரத்திலே போராட்டத்திலே இருந்த தலைவர்களான தங்கத்துறை குட்டிமணி, தலைவர் பிரபாகரன் போன்றவர்களுடன் மிக நெருக்கமாக செயற்பட்ட தியாகி சிவகுமாரனுடைய இழப்பு, பேரிழப்பு. இந்த தியாகி சிவகுமாரனுடைய மறைவு செய்தி இன்னொரு விடயத்தையும் தொட்டு நிற்கின்றது. இவ்வாறு வீர மரணம் அடைந்த தியாகிகளை நாங்கள் மறந்து விடுவோமாக இருந்தால் நிச்சயம் எங்களுடைய போராட்டத்தை அல்லது எங்களுடைய போராட்டத்துக்கு பங்களிப்பு செய்த மாவீரர்களையும் வீர மறவர்களையும் நாங்கள் மறப்பது நிச்சயமாக மிகப்பெரிய துரோகமாக மாறும். அதேபோல எங்களுடைய பொதுமக்களையும் நாங்கள் மறக்கக்கூடாது. அவர்கள் எல்லோரையும் நாங்கள் தொடர்ந்து நினைவு கூற வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த விடயத்தை நாங்கள் இன்றைக்கு நினைவு வந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே போராட்டம் மிகப்பெரிய அளவிலே வீச்சாக, தமிழ் இளைஞர்களுடைய போராட்டம், அது மாணவர் பேரவையாக பரிணமித்த நேரத்திலே தியாகி சிவகுமாரன் உரும்பிராய் மண்ணிலிருந்து பிறந்த இந்த தியாகி சிவகுமாரனுடைய இந்த மரணம் மிகப்பெரிய எழுச்சியை ஆயுத போராட்டத்துக்கு கொடுத்தது, எங்களுடைய தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கு கொடுத்தது என்றால் மிகாது. ஆகவே தியாகி சிவகுமாரனுடைய அந்த வீர மறைவுக்கு நாங்கள் வீர வணக்கத்தை தெரிவித்து எங்களுடைய இதய அஞ்சலியை செலுத்தி, இந்த தமிழ் மக்கள் தொடர்ந்து உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் இதுபோன்ற தியாகிகளுடைய, தியாகி சிவகுமாரன் தொடக்கம் அத்தனை தியாகிகளையும், அத்தனை பொதுமக்களையும், அத்தனை மாவீரர்களையும், அத்தனை வீரமரவர்களையும் நினைப்பதன் ஊடாகத்தான் நாங்கள் எங்களுடைய மண்ணிலே எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு தீர்வை வென்றெடுக்க முடியும். ஆகவே சிவகுமாரனுக்கு நாங்கள் செய்யக்கூடிய கைமாறு, நாங்கள் வாழ்கின்ற எங்களுடைய தமிழீழ தேசத்திலே எங்களுக்கு என்ற ஒரு ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லி மீண்டும் எங்களுடைய வீர வணக்கத்தையும் அஞ்சலியையும் செலுத்தி விடைபெறுகின்றேன்.